ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் கொரோனா தாக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறனால வந்து பள்ளி தரப்பை பற்றி எந்த முடிவு எடுக்கப்படலை அப்படின்ட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து நேற்று வந்து கூட பேட்டி கொடுத்தாரு அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸை கண்டினியூ பண்ண சொல்லி தமிழக அரசியை வந்து அறு அறிவிச்சிருக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்குறதுக்காக அவங்க அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய அரசாணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி மீண்டும் ஒரு முறை கலந்து ஆலோசித்து அவங்க திருப்பி வந்து நமக்கு ஒரு டிசிஷன் சீக்கிரம் சொல்லுவாங்க அது வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்லைன் க்ளாஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு வந்து ஸ்கூல் ரீப்பை பற்றி அந்த அந்த மாநில அரசுகளையும் முடிவெடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கு இந்த இந்தபடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார் காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதுனால ஆ நேற்று கூட இதை பற்றி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக ஒரு பதிலும் சொல்லியிருந்தார் காலாண்டு விடுமுறை இன்னும் முடியாதனால ஆன்லைன் கிளாஸ் வந்து வரக்கூடிய அக்டோபர் நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார் அப்போ கன்ஃபார்மாக நீங்கள் விளங்கிக்கிறன்னா அக்டோபர் நாலு வரைக்கும் அதாவது வந்து அக்டோபர் நாள் ஞாயித்துக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து கிடையவே கிடையாது நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ஏன்னா அடுத்து வந்து அக்டோபர் அஞ்சு திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு ரெகுலராக ஆன்லைன் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த கேப்லேயே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றுக்கு பிறகே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வந்து பியூர் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கனால வந்து ஆன்லைன் கிளாஸ் கிடையாது இதை பற்றி அறிவிப்பும் நேற்று வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் வர வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்க போகுது அதனால் அக்டோபர் நாலு வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது ரிலாக்ஸ் ஆருங்க அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடியேஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் தான் இருக்கும் போஸ்டன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிட்டே வராங்க போஸ்டன் ரடியேஷன் எப்போ வரும் எப்போ வரும் நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் சொல்லியிருக்காங்க அமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட டேபிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒருத்தபிளாக இருக்கும் அதர்வைஸ் வந்து அது ஒருத்தபுளே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டென்ஷனாக ரிலாக்ஸ் நல்லபடியாக படிங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ படிங்க ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறனால கண்ணுக்கு ரிலாக்ஸாக நீங்கள் என்ன செய்யணும்டா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸிங் டைம் கண்ணுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது அது என்னெல்லாம் பார்த்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் டென்த்துலாம் நல்ல வீடியோ படிங்க ரெடியூஸ் பர்சன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் கொடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி டென்த்து லெவன்த்து டுவல்த்துக்கும் டவுட் கேட்க ஸ்கூலுக்கு ரிவியூப் பண்ண அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு மேபி சான்சஸ் இருக்குது அது வந்து சிஎம் தலைமையில் வந்து அறிவிப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறதாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்